இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக குரு பயிற்சியின் மகத்தான பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். குரு என்ன செய்யும், 12 மாதமும் சாதிக்குமா அல்லது அனுபவத்தை தருமானு நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பயிற்சியை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. குரு பயிற்சி என்பது மிக பிரம்மாண்டமான குரு பயிற்சி. இது குரு பயிற்சி 12 மாதத்துக்கு ஒரு முறை, ராகு கேது பயிற்சி 18 மாதத்துக்கு ஒரு முறை, சனி பெயர்ச்சியானது 2.5 வருஷம் 30 மாதத்துக்கு ஒரு முறை. இப்படியாக ராகுக்கேது, குரு பகவான், சனி பகவான், 4 பெரிய கிரகத்தின் பெயர்ச்சிகளை நாம் பார்ப்போம். இப்போது ஐப்பசி மாதம் 27ஆம் நாள், ஐப்பசி மாதம் தமிழ் ஐப்பசி 27, 13/11/2021 இந்த ரிஷப லக்கணம் சுக்கரனுடைய லக்கணம். அது நவாம்சத்தில் வந்து கும்பலக்கணம். சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். கும்பராசி சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவானுடைய வீட்டுக்கு பகவான் பிரவேசமாகிறார் மாலை 6:12. நாம் அவசியம் இதை கவனிக்கணும். மாலை வேளையிலே குரு பகவான் பொன்னன் என்று அழைக்கப்படுபவர், அவர்தான் பிரகஸ்பதி, அவர்தான் தேவேந்திரன். குரு பகவானுக்கு பெரிய மகத்துவம் உண்டு. நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களில் குரு பகவானுடைய நிலை எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய மூளைப்பகுதியில். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சகதியிலேயோ அல்லது குரு பகவான் சுக்கரனோட சேர்ந்து அட்டமத்தில் நிற்கிறச்ச, அவங்களுக்கு கொஞ்சம் நினைவாற்றல் குறையும். இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு, 12 ராசி அன்பர்களுக்கும் நாம் குரு பயிற்சியின் பலாபலன்களை சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஷராசி. கால புருஷ விதி தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. இந்த மேஷராசிக்காராளுக்கு நீண்ட காலமாக பல பல துன்பங்கள், பல பல தொல்லைகள், இது ஒரு புறம் இருக்க, குரு என்ன செய்யும் இதை நாம் இப்போ பார்க்குறோம். அப்போது மேஷராசிக்காராளுக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்துக்கு வர்றார்? சனிக்கு, சனி பகவானுக்கு ஆட்சி வீடு கும்பம், குரு பகவானுக்கு நட்பு வீடு. குரு பகவானுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு. தனுஷும் மீனமும் குரு பகவானுக்கு சொந்த வீடு. மகரமும் கும்பமும் சனீஸ்வர பகவானுக்கு சொந்த வீடு. இப்போ உள்ள காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் 2 தடவை ஆட்சி பெறுகிறார். 2.5 வருஷம் மகரத்தில், 2.5 வருஷம் கும்பத்தில். இப்படியாக மிக மகத்துவமான ஒரு சூழ்நிலைகளை பகவான் உண்டு பண்ணுறார். மேஷராசிக்காராளுக்கு இப்போ என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகிறதுன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். கால புருஷ விதி தத்துவப்படி முதல் ராசியை, 1வது ராசி மேஷராசி. குரு பகவானோ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வர்றார். சதய நட்சத்திரத்தில் கும்பராசிக்கு பிரவேசம்.
லாபஸ்தானமான 11 இடங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலை. பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5 பார்வையாக, குரு பகவானுக்கு 3 பார்வை உண்டு, இது நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். பகவான் உட்காத்திரை விட பார்ப்பது ரொம்ப அற்புதமான நிலையை உண்டு பண்ணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பட்டமரம் துளிர்ப்பது போல, பாலைவனத்தில் மலை கொட்டியது போல, பகவான் குரு பகவான் லாபஸ்தானமான 11 இடத்துக்கு பகவான் வந்திருக்கார். முன்ன எங்கே இருந்தார்? ஜீவனஸ்தானமான 10 இடத்துல நீச்சகதியில் இருந்தார். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனோ தானோன்னு இந்த 1 வருஷமாக கடுமையான சூழ்நிலையில் மேஷராசிக்காரா மன உளைச்சலில் ஒரு சிலர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு போராட்டத்துக்கு உள்ளான. பகவான் குரு பகவான் பிரகஸ்பதியாகிய அவர் தன்னுடைய 5 பார்வையாக திருத்திய ஸ்தானமான 3 இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 7 பார்வையாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 இடத்தை பார்க்கிறார். இது ஒரு பெரிய நல்ல நிகழ்வு. அவர் குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக சமசப்தம ஸ்தானமான 7 இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் வர்றது வெகு சிறப்பு. குரு பகவான் 3, 4, 6, 8, 12 வருவது கடினமான நிலை. இதுதான் குரு பெயர்ச்சியின் விதி. இப்போது குரு பகவான் காலபுருஷ விதி தத்துவப்படி முதல் ராசியை கொண்ட மேசராசிக்காராளுக்கு பல பல நன்மைகளை செய்ய போகிறார். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா, இதை நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை கூட நம்ம கணிச்சு பார்க்கணும், ஒரு சிலர் இப்படி தான் இருக்கா. ஆற்றுல பார்த்தோம்னா அமைதியற்ற நிலை, அடங்கி போகிறதே கிடையாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சிலர் மேஷராசியில் பார்த்தா செவ்வாய் பகவான் தானே சுவாமி, இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சுகத்தில் நிற்குதுன்னு வச்சுங்கோ, அப்போ என்னாகும்? பொண்ணு அம்மாவுக்கு அடங்குவாது. அம்மா பொண்ணை ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசும். இதெல்லாம் பார்த்துட்டு தகப்பனார் தலையில் துண்டை போட்டுட்டு ஆற்ற விட்டு வெளியே கிளம்பி போனவர் அப்புறம் ரொம்ப நேரம் பொழுத்து இவா சண்டையெல்லாம் ஓஞ்சதுக்கு பிறகு ஆற்றுக்குள்ளே வருவார். இதெல்லாம் ஒரு சில குடும்பங்களில் நடக்கிறது. அதற்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி. கடினமான வார்த்தைகள்லாம் சுலபமாக வரும். சில பேர் எடுத்தறிஞ்சு பேசுவா. ஒரு சிலர் கடந்த காலத்தில் பார்த்தோம்னா மேஷராசியில் எல்லாரும் அப்படி பேசுகிறதில்ல, திட்டி திட்டி பேசுவாள், வீணாக வம்பு பண்ணுவான், ஒரே ஆற்றுல இருப்பா, ஒரே சண்டை சச்சரவு. அது எப்போ வரும் சண்டை? சாப்பிட்றச்ச தான் வரும். எல்லாம் மூஞ்ச மூணு இழுத்துக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துப்பா, எப்படி சாப்பிட்றது? இதெல்லாம் ஒரு ஆற்றுல நடந்தது, ஒரு சில குடும்பங்களில் இன்னமும் நடந்துன்னுருக்கு. அதற்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி. அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் சிரிக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் அந்த இடித்த புளி மாதிரி உட்காந்துருப்பா. என்ன சாப்பிட்றீங்களா? ஒன்று வாயை திறந்து தான் சொல்லுங்கோ, சாப்பிட்றீங்களா இல்லையா? வேணும்னு சொல்ல மாட்டா, வேணான்னு சொல்ல மாட்டேன். சில பெண்களும் இப்படி உண்டு, சில ஆண்களும் இப்படி உண்டு. அவள்லாம் இப்போது இந்த குரு பயிற்சியில் கலகல கலகலன்னு பேசுவாள். எப்போவுமே மனுஷா காத்தால் எழுந்தோடனே 4 விதமாக சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாயை கட்டினா நோயை கட்டலாம், காலை கட்டினா வைகுண்டம் போகலாம். என்ன பண்ணுறது? ஒரு சில குடும்பங்களில் இப்படி தான். எப்போவுமே பாருங்கள், இந்த நகைச்சுவையாக இருந்து பாருங்கோ, எப்போவுமே இந்த ஹிருதய அடைப்பு வராதான். அந்த ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணுறது புதன் பகவான். 9 கிரகங்களும் நம்மளுடைய சரீரத்தில், சரீரம் என்பது சரியக்கூடிய ஒன்று. பகவான் இந்திர பகவான் மூளைப்பகுதியில் நிற்கிறார். அதனால்தான் நினைவாற்றல் நல்லா இருக்கணும்.
நம்ம பெருமாள்கிட்ட போகிறோம், சிவபெருமானுடைய சன்னதிக்கு போகிறோம், அம்பாள் சன்னதிக்கு போகிறோம், அங்கே போய் என்ன கேட்குறோம், என்ன கேட்கணும், ஆயுள் ஆரோக்கியம் அமைதியை கேட்கணும். இப்போ அங்கே போய் நின்றுட்டு நான் சீக்கிரம் கோடீஸ்வரனாக ஆகணும், கோடீஸ்வரனாக ஆகணும்னா என்ன பண்ணுறது, எப்போ ஆகணும் கோடீஸ்வரனா, நமக்கு அனுபவம் வந்ததுக்கு பிறகு. அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா, பணம் வந்துவிட்டு அனுபவம் இல்லைன்னா என்ன பண்ணுறது. இப்போது இந்த குரு பயிற்சியானது தங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல அனுபவத்தை தரும், அது லாபமேறிய குரு பகவான் இல்லையா. அது மட்டுமா, குரு பகவான் மாலை நேரத்தில் 6:12 புதன் ஓரையில், புதன் என்பது மகாவிஷ்ணுடைய ஓரையில் பகவான் பயிற்சி ஆகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு படாத துன்பங்கள் பட்டாச்சு ஒரு சிலர் 12 வருஷ காலமாக. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானமான 11வது வீட்டுக்கு வந்து அவருடைய பார்வையை, முத்திரையை பதிக்கிறார். தன்னுடைய 5வது பார்வையாக திருதிய ஸ்தானமான 3வது இடத்தை பார்க்கிறார். இதுக்கு என்ன பலன், அண்ணா தம்பி அக்கா தங்க இதெல்லாம் ஒரே சண்டை நடந்தது ஆற்றுல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரே குழப்பம். காத்தால் எழுந்தோன்னு அம்மா அப்பா ஆற்ற விட்டு ஓடி இல்லாமனு தோணும் அவளுக்கு, இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. திருதிய ஸ்தானம் என்பது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிப்பது. ஏதோ அப்பா கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சா, தாத்தா சொத்து சேர்த்து வச்சா, இவன் அந்த பேர குழந்தைங்கள்லாம் ஒரே சண்டை, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. பரவாயில்ல, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, நீ மூத்தவா நான் சின்னவா, இப்படிலாம் விட்டு கொடுத்து போயிடுவா, அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அந்த நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு நாம் தவம் இருக்கணும். அர்ஜுன பகவான் பாசுதாசுரத்தை பெறுறதுக்கு 6 மாத காலம் ஒத்தை காலில் நின்று, ஒரு காலை மடித்து தன்னுடைய இடது கால் மேல் வைத்து நின்ற நிலையிலேயே கண்மூடி தியானித்தார். அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு பிரம்மாலாம் ரொம்ப முயற்சி பண்ண முடியல. அந்த பாசுராஸ்திரம் என்பது உலகின் 7-14 லோகத்திலையும் மிகப்பெரியது, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அந்த பாசுராஸ்திரத்தை வந்து, பாசுராஸ்திரம் என்பது நாம் என்ன மனசில் நினச்சி அதை ஏவுகிறோமோ அதை செய்து முடித்து வருவது பாசுத அஸ்திரம்னு பேர். யமம் கிரீதே பவாஸ்தூல அனுகிரக அதுத்ரால விஜீத்தசவ சம்ருத்துக பவ அனுரோக அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம், இப்போது இந்த குரு பயிற்சியானது சர்வரோக நிவாரணத்தை தரும். சில பேருக்கு பார்த்தா உடல் உபாதை, எப்போ பார்த்தாலும் அலர்ஜி, அசுக்கு அசுக்குன்னு தும்மிகிட்டே நிற்பாள், எப்போ பார்த்தாலும் ஒரு தும்மல் போடுவாள். ஒரு சிலர் பார்த்தா அப்படியே மூக்கை சிந்தி சிந்தி செவுத்தில் தொடப்பா, பார்த்துருக்கோமா. ஆமாம், இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. இந்த உடல் உபாதைகள் தீர்ந்து போயிடும். 1,08,00,000 யோகம் இருக்குது. இந்த 1,08,00,000 யோகத்தில் 18 யோகங்கள் சித்திக்கிறது இந்த குரு பயிற்சி. பகவான் லாபஸ்தானத்தில் வர்றாள், லாபஸ்தானத்தில் வந்தது எவ்வளோ பெரிய நன்மை. அது மட்டுமா, திருதிய ஸ்தானத்தை 5வது பார்வையாக அவர் 3வது இடத்தை பார்க்குறாரே. திருதிய ஸ்தானம் என்பது சகோதர தத்துவங்களை, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை, அதாவது சக உதர தோஷம் இல்லாமல் பண்ணுவார். அந்த சக உதர தோஷம்னா என்னன்னு கேட்டால், அண்ணா தம்பி அக்கா தங்க, அப்போ அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துலலாம் பார்த்தா ஒவ்வொரு ஆற்றுல 7 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை, 12 குழந்தை, ஒவ்வொரு ஆற்றுல பார்த்தா 16 கூட இருந்துதான். ஆமாம், ஆனால் இப்போ என்னென்னா 1, 2, அதுவும் பார்த்தாக்கா இப்போ 1 குழந்தைய வச்சு வளர்க்க முடியலையே, 2வது குழந்தைய எப்படி பெற்றுக்கிறது, இப்படிலாம் ஒரு கணக்கிட்டு வாழ்கிறா, என்ன செய்கிறது, எல்லாமே கருமா விதிப்படி நடக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் எல்லாமே ஏங்குறா பாருங்கோ, அவளுக்கெல்லாம் இப்போ சந்தான பாக்கியத்தை பகவான் தருவார். நீண்ட நாட்களாக வேலையில் பிரச்சனை, மேலதிகாரியோட தொல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் மன உளைச்சலில் தூக்கமே வராமல் புரண்டு படுத்தா, அவளுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிவாரணம். வீணான சர்ச்சை ஆற்றுல,
எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான கோப வேஷத்தோட குழப்பமாக பிரச்சனை. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு. இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்குறோம். இந்த குரு என்ன செய்வார்? லாபமேறிய குரு. 12 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சியானது மேலை நாடுகளில் உள்ளவாளுக்கெல்லாம் கடல் தாண்டி போயிட்டமே, அதுக்குன்னு ஒரு பிராப்தம் வேணும் இல்லையா? விஸ்தார்தன யோகத்தை பகவான் கொடுத்தாதான் நம்ம கடல் தாண்டி போனால் நம்மளுடைய ஜாதக நிலையே மாறும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. நிறைய யோகங்கள் இருக்குது, 1,08,00,000 யோகங்களும் நம்மளை சுற்றி சுற்றி வர்றது. இந்த உலகத்தில் கலியுகம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது கலியுகத்தில். இந்த கலியுகத்தில் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி பலாபலன்களை பகவான் தர்றார். பயிற்சி ஆகிட்டே இருக்குது. சரி, குரு லாபத்தில் வந்துட்டாலே நமக்கு நித்தியமும் லாபம் கிடைக்குமா, 12 மாதமும் நமக்கு நன்மை நடக்குமா, இதெல்லாம் நம்ம ஒரு சிலர் மனக்கணக்கு போட்டுட்டே இருப்பாள். நம்மளுடைய விதி கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலனை பகவான் தரத்தான் செய்வார். தேவேந்திர பகவான் தரத்தான் செய்வார். ஒவ்வொருத்தர் பார்த்தா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவாளுக்கு 3 நேரம் சாப்பாடு திருப்தியாக கிடைக்கும். அது அவளுடைய கர்மா. ஒரு சிலர் வீடு வாகன பூமி யோகத்தில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஏதோ ஒரு செல்வம் திடீர்னு வந்து அவளுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு பண்ணிடும். ஒரு சிலர் ஒரு அகத்தை வீட்டை விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பான், விற்று போயிடும். நல்ல ஒரு கைக்கு நிறையா லாபத்தை பகவான் தந்துடுவார். இது அவாவாளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். கர்மா என்பது என்ன? பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு கூறுவது கர்மா. விதி, விதியை ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் இயலணும். எத்தனை மணிக்கு? கார்த்தால 4:30 to 6:30 சூரிய பகவான் அவர் பிரவேசிக்கும் முன்னாடி நாம் எழுந்து பழகணும். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களின் வாயிலாக நமக்கு ஊடுருவி பலாபலன்களை தர்றார். இறைவனை காணலாம் எப்போ? 16 நிமிஷம் நாம் மூச்சு பயிற்சி பண்ணணும். 10 வினாடி மேலே மூச்சு இழுக்கணும், 20 வினாடி மூச்சை கீழே இறக்கணும். இப்படி நாம் செய்கிறச்ச இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்வார், ஆசி வழங்குவார். அது மட்டுமல்ல, பகவானுடைய பிரசன்னத்தையும் நம்ம பார்க்கலாம். கண்மூன்னா பகவான் நிற்பார். இதெல்லாம் நம்மளுடைய மனசு கட்டுப்பாடு வேணும். பஞ்ச இந்திரியத்தையும் கர்ம இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பா, ஒரே சண்டை சச்சரவு, என்ன செய்கிறதுன்னு புரியாது, உப்பு பொறாத விஷயம், ஒரே சண்டை. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாளான்னு தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இதில் பெரியவாள்லாம் தலையிட்டு என்ன பிரயோஜனம்? உடனே பொசுக்குன்னு கோச்சுன்ட்டு அழுத கண்ணீரும் சிந்தன மூக்குமா அம்மா ஆற்றுக்கு போயிடுறது. ஒரு சில குடும்பங்களில் இதுக்கு மேலேயும் இருக்குது. சில பார்த்தா இந்த மாப்பிள்ளை அவர் என்ன பண்ணுவார்? தான் அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பார், கூப்பிட்டா வரமாட்டார். அப்போ என்ன செய்யணும் பெரியவாள்லாம்? பொண்ணாக இருக்கட்டும், பிள்ளையாண்டானாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், புத்தி சொல்லணும். இவன் அவளுக்கு துர்போதனை பண்ணக்கூடாது. கடந்த காலம்லாம் முடிஞ்சுது, இப்போ நல்ல நேரம் வந்தாச்சு. இது மாதிரி யார் ஆற்றுலையாவது இருந்தால் முதல்ல ஒரு புத்திமதியை சொல்லி அவள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கும். இதுதான் உண்மை, இதுதான் நடக்கணும், இதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். காரணம், லாபமேறிய குரு கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைப்பார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஏதோ பெயருக்காக வாழ்ந்தோம், வாழ்வது ஒரு முறை, இறைவனடி திருவடியை அடைவதும் பல முறை இல்லை, ஒரு முறை. அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி பகவான் நம்மளை அனுப்பி வைக்கிறார். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. இந்த குரு பயிற்சியானது மிக சிறப்பு மிக்க குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு
நாம ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு நம்ம அன்றைய தினம் 32 வகையான பச்சை கறிகாய்களையும் 16 வகையான பழங்களையும் நிறைய ஒரு பட்சணத்தோடு ஏற. காரணம் என்னென்னா, குரு பகவான் இனிப்புக்கு உகந்தவர் இல்லையா. இதெல்லாம் நாம் பசுக்களுக்கு வாழை இலையில் வச்சு அகத்திக்கிற வாழைக்காயெல்லாம் சேர்த்து வைகுண்டம் போனவாளுடைய பெயரெல்லாம் சொல்லி நாம் செய்கிறோம். அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குரு பெயர்ச்சி அன்னைக்கு நாம் செய்ய போகிற இந்த நல்ல நிகழ்வுகளில் வைகுண்டம் போனவாளுடைய பெயர், அவளுடைய வைகுண்டம் போன தேதியை தாங்கோ தங்களுக்கும் மகா விசேஷ சங்கல்பம் பண்ணுறோம். தங்களுடைய பெயர் நட்சத்திரத்தையும் தாங்கோ, மற்றதை பகவான் பார்த்துப்பார். இந்த ஒரு அரிய நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை. எல்லாம் பிரார்த்தனை தான். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாம் பிரார்த்தனை பண்ணால் பகவான் நமக்கு நல்லது தானே பண்ணுவார். இந்த சரீர உபாதைங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தா அந்த கழுத்து வலி, இப்படி கழுத்து இப்படி போகும் இப்படி வரும். சில பேர் பார்த்தா வாய் கோணி கோணி பேசுவான், அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். இப்போ பகவான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்னென்னா, 3 இடத்தையும் 5 இடத்தையும் 7 இடத்தையும் பார்க்குறார். 9 பார்வையாக 7 இடத்தை பார்க்குறார் பார்த்தீங்களா. இதுதான் பெரிய நல்ல விஷயம். இந்த பலாபலன்களை நம்ம 1 பார்க்குறோம். அதனால தான் அடியேன் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் என்ன சுவாமி நிறைய பேசுகிறாரேன்னு இந்த நீங்கள்லாம் நினச்சிடப்படாது. ஏன்னா குரு பெயர்ச்சின்னு பலாபலன்கள் 1 நாம் கேட்கணுமே, எல்லாரையும் கேட்க வைக்கணுமே. swastitv.com வாயிலாக குரு பெயர்ச்சியின் மகத்தான குரு பெயர்ச்சியின் பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம். இந்த குரு பெயர்ச்சியானது 9 கிரகத்தில் 7 கிரகத்தின் சுழற்சி நமக்கு ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியானது லாபமேறிய குரு, 11 குரு உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறா. 100%, 99% நல்ல ஒரு சூழ்நிலைகளை பகவான் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இறைவன் உண்டு பண்ண போகிறார். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணம், மனம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மன வாழ்க்கையையும் அமைச்சு தரப்போகிறார். அது மட்டுமில்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவா 1000 செல்வம் இருந்தாலும் நீங்கள் என்ன பெரிய கோடீஸ்வர ஆளானா கேட்பா, உங்கள் ஆற்றுல குழந்தை இருக்கான்னு கேட்பா, உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்பா. அதனால் அந்த குழந்தை பாக்கியத்தையும் இறைவன் தந்தருள்வார். இப்படியாக இந்த குரு பெயர்ச்சியானது மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான குரு பெயர்ச்சி. 100%, 99% நற்பலன்களை பகவான் தரப்போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது தங்களுக்கு மிக அற்புதமான நிகழ்வுகளை உண்டு பண்ணி நல்ல அனுபவத்தையும் தரப்போகிறது. பயப்பட வேண்டாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேனருவியாக உங்களுக்கு நற்பலன்களை பகவான் தரப்போகிறார். தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 1, 2, 7, 9 லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதியோடு இருக்குமாறும் பகவான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் அனைவருக்கும், மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நற்பலன்களையே தர வேண்டும், சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.